லைக் கமெண்ட் அண்ட் ஷேர். சினிமா வேக்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ரோஜாவே தாளாட்டும் தென்றல் கண்ணம்மா. செவத்த மச்சா சொல்லு புள்ள, செவத்த மச்சா என்ன சொல்லு புள்ள, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக நம் ஒன்னா ரெண்டா சொல்லி பேசுறாக. நீ இப்ப இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் பாடுறிய, ஆக்சுவலா உனோட நேட்டிவ் கேரளா, நீ தமிழ்நாட்டுல பாடுற, உனக்கு அந்த லிரிக்ஸோட அர்த்தம் எல்லாம் புரியுமா? இல்ல புரியவே புரியாதா? கொஞ்சம் ஈஸி வேர்ட்ஸ்ல புரியும். அவ்வளவுதான். சினிமாவோட நியூஸ் எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸோட டைட்டில் வின்னர் ஹிருத்திக் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹிருத்திக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். ஓகே, வந்துட்டு ஜெயிச்சதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். யார் யாரெல்லாம் உனக்கு விஷ் பண்ணாங்க? எஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சோன்னே உனக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க? ஃபர்ஸ்டா கால் பண்ண ரிலேட்டிவ்ஸ், ஓகே, அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரும், ரவுஃபா மேம் அங்க டைரக்டர், கண்டெஸ்டன்ட்ஸ், அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஓகே, ப்ளேபேக் சிங்கர் யாராவது வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களா, விஷ் பண்ணாங்களா? ப்ளேபேக் சிங்கர் விஷ் பண்ணல, சித்ராமாவோட வீட்டுக்கு ட்ரெய்னிங் போகும்போது அவங்க விஷ் பண்ணாங்க. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க உங்க டீச்சர்ஸ்லாம்? சோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல், ஃபுல் சப்போர்ட். கல்பனா மேம் நிறைய, அப்புறம் அம்மு மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எஸ்பிபி சார், எஸ்பிபி சார் வந்துட்டு உன்னோட குரு. ஓகேவா, உனக்கு ரொம்ப பிடிச்சவரே எஸ்பிபி சார்னு சொல்லிட்டேன். சார் ஏதாவது பேசினாரா உன்கிட்ட? ஏதாவது பேசி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது கான்வர்சேஷன் வச்சிருந்துருக்கீங்களா? பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவே தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல். ஃபைனல்ஸ்ல நீங்க பாடின பாட்டு உயிரும் நீ உடலும் நீ உறவும் பண்ணும்போது பிரியங்காக்கா சொன்னார், ஏன் பண்றாங்க? மாக்கா பண்ண ரொம்ப இருட்டுதா இருந்து, சோ மாக்கா பண்ண ஏதாவது கேள்வி கேட்கும் போது பிரியங்கா அக்கா பின்னாடில இருந்து இங்க பண்ணு பண்ணு சொல்லாங்க. அப்புறம் நான் அது பண்ணிட்டே இருந்தேன், ஃபுல் ரவுண்ட்ஸ் அதே இருந்தேன். சூப்பர்.
ரித்திக் சித்ராமன் கூட நீ பாடல அந்த டியூட் அந்த சாங் மட்டும் எனக்கு அப்படியே எங்களுக்கு அப்படியே பாடி காட்டி. நீதி ஜீவன் உன்னை பார்த்து போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளோருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளோருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? ஏன்னா இந்த பாட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதானே ஆக்டர்ஸ் அம்மு மேம் சொன்னாங்க இவன் வந்துட்டு சூப்பர் சிங்கர் கூட்டு போலாம். என்ன பாட்டு பாடி காட்டுனீங்க அவங்க முன்னாடி? காற்றோடு குழலே. காற்றோடு குழலே சூப்பர். அந்த பாட்டு மட்டும் எங்களுக்கு டூ லைன்ஸ் மட்டும் பாடி காட்டுங்க. காற்றோடு குழலே நாதமே, காற்றோடு குழலே நாதமே, கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம், அவன் வரும் வழி பார்த்து வழி பார்த்து, தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே. கரெக்டா 10 செகண்ட் தான் ஓகேவா? ஒரு ஒரு சாங்கும் ரேபிட் ஃபயர் மாதிரி 50 செகண்ட்ஸ்ல 5 சாங்ஸ் நீ பாட போற ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராக 10 செகண்ட் தானே. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாங். கண்ணம்மா தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றே முத்தமிடும், பகலே போய்விடு இரவே பாய்கொடு. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாட விழி பாட பாட. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே இப்போ இந்த முடிஞ்சு சீசன் முடிஞ்சு சூப்பர் சிங்க் ஜூனியர் சிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது நீ எது இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போற? இந்த கர்நாடிக் மியூசிக் பேஸ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு சூப்பர். அப்புறம் ஃபிலிம் சாங்ஸ்க்கு போவேன். எந்த சிங்கர் கூட பாடணும், எந்த மியூசிஷியன் கூட, எந்த மியூசிஷியனுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இளையராஜா சார். இளையராஜா சார் சூப்பர். ஓகே சிங்கர் வந்து என்ன யோசிக்கிற? எஸ்பிபி சார் தானே? எஸ்பிபி சாரும் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே ஓகே இப்போ நீ நிறைய பேர் கூட பாடியிருக்க ஓகேவா? இவங்க கூட பாடும்போது மட்டும் எனக்கு பயங்கர பயமா இருக்கும் பா டியூட்ல. அப்படின்னா எந்த யார் என்னை தொடும் பகலே போய்விடும் இரவே பாய்கொடு. நிலவே பன்னீர் தூவி ஓய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் என்றே முத்தமிடும். சூப்பர்.
ரித்திக் உனக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன், ரெண்டு டாஸ்க். அதில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா, நான் ஒரு மியூசிக் டைரக்டர் நாலு பேர் சொல்லுவேன், அவங்க சாங்ஸ் நீ டக்கு 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 டக்குன்னு பாடிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அனிருத் ரவிச்சந்தர். மரணம் மாசு மரணம் தஃப்பு தரணும், அதுக்கு அவந்தா பிறந்து வரணும். மாசு மரணம் தஃப்பு தரணும், அதுக்கு அவந்தா பிறந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து இளையராஜா சார். ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ்வி சார், அவரோட சாங் தான். கண்ணம்மா கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது தமிழ் ஈஸி தான். மும்பை மலையாளி ஈஸி, இப்போ தமிழ். ஓகே ஹிருத்திக், இப்போ உனக்கு ஒரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, அந்த ரெண்டு டாஸ்க் சொன்னேன்ல, ஒன்று நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட, இன்னொரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் சாங்ஸ் இருக்குல்ல அது நீ மெலோடியா அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாட போற. ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓ ஆப்ஷன், உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது. ஹே என் கோலி சொடாவே, என் கறி குழம்பே, உன் கட்டி உன் குட்டி பப்பி நாட்டு சட்டை, நீ வீட்டு கட்ட லவ் சொட்ட சொட்ட, டாக் மீ டாக் மீ. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு தலைவர் ரஜினி சாரோட மரண மாஸ். மரண மாசா? எல்லா பாட்டு ரெடியா வச்சிருக்கியா? மரணம் மாசு மரணம் தஃப் தரணும், அதுக்கு அவந்தா பிறந்து வரணும். மாசு மரணம் தஃப் தரணும், அதுக்கு அவந்தா பிறந்து வரணும். வேற பாட்டு, வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனே விட்டுறேன். ஓகே, வேற பாட்டு உனக்கு பிடிச்சது. ஃபோக்கா? ஃபோக்கா இருக்கும். எஸ். சின்ன மச்சா என்ன புள்ள, செவத்த மச்சா சொல்லு புள்ள, செவத்த மச்சா என்ன சொல்லு புள்ள, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக, நம் ஒன்னா ரெண்டா சொல்லி பேசுறாக, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக, என ஒன்னா ரெண்டா சொல்லி பேசுறாக. சினிமாவுடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.